மவுண்ட் லிட்ரோசி ஸ்கூல் சீனியர் செகண்டரி சிவகங்கை சாதிக்க துடிப்பவர்களுக்கான சரியான பள்ளி. ஃபார் அட்மிஷன்ஸ் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். கரையை கடந்த டவுத்தே புயலால் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சூறை காற்றின் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மீட்பு பணிகள் தீவிரம். சென்னையில் காவல் சரகங்களுக்கு இடையே பயணிக்க இ பதிவு கட்டாயம். உரிய அனுமதி இல்லாமல் செல்வோர் மீது கடும் நடவடிக்கை என மாநகர காவல்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் தனியார் மருத்துவமனையில் இன்று முதல் ரெம்டெசிவிர் விநியோகம். நோயாளிகளின் விவரங்களை பதிவு செய்ய தனி இணையதளம் தொடக்கம். மல்யுத்த வீரர் சுஷில்குமார் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம். கொலை வழக்கில் தலைமறைவான நிலையில் டெல்லி காவல்துறை அறிவிப்பு. கீரா என்று அழைக்கப்படும் பிரபல எழுத்தாளர் கி ராஜன் நாராயணன் காலமானார். உடல்நலக்குறைவால் புதுச்சேரியில் உயிர் பிரிந்தது. ஊரடங்கை மேலும் கடுமையாக்குவது குறித்து அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கொரோனா பாதிப்பு குறித்த விவரங்களை முறையாக வெளியிடவும் அறிவுறுத்தல். 5 மாவட்ட ஆட்சியர்களை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மதுரைக்கு அனிஷேகர், திருச்சிக்கு சிவராசு, தருமபுரிக்கு திவ்யதர்ஷினி நியமனம். புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் குலக்கல்வி மற்றும் ஹிந்தியை மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. திருத்தங்கள் செய்யாதவரை அதை ஏற்கப் போவதில்லை என உறுதி. அனைத்து பள்ளிகளையும் பாரத் நெட் மூலம் இணைக்க மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நடத்திய கூட்டத்தில் ஆலோசனை. மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் கருவிகளை வழங்குவது குறித்தும் விவாதம். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு மிக குறைவான அளவிலேயே பக்க விளைவுகள் என மத்திய சுகாதாரத்துறை தகவல். தடுப்பூசிக்கு பிந்தைய பக்க விளைவுகள் குறித்த புகார்களை கண்காணித்து நடவடிக்கை. தண்ணீரில் கலந்து குடிக்கும் பவுடர் வடிவிலான கொரோனா மருந்து அறிமுகம். ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெறுவோர் விடுபட உதவும் என அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை. நாரதா ஊழல் வழக்கில் மேற்கு வங்க மாநில அமைச்சர்கள் 2 பேர், 1 MLA உள்பட 4 பேரை கைது செய்தது சிபிஐ. நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி முடிந்தால் தன்னையும் கைது செய்யலாம் என சவால். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 840 MW மின் உற்பத்தி பாதிப்பு. அடுத்த 1.5 மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து 8 கோடி தடுப்பூசிகள் உலக நாடுகளுக்கு அனுப்பப்படும். பல நாடுகளில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவும் சூழலில் அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. 2020 மிஸ் யூனிவர்ஸ் மெக்சிகோவின் ஆண்ட்ரியா மீசா. 4ம் இடம் பிடித்த இந்திய அழகி அடலின் கேஸ்டலினோ. மவுண்ட் லிட்ரோசி ஸ்கூல் சீனியர் செகண்டரி சிவகங்கை சாதிக்க துடிப்பவர்களுக்கான சரியான பள்ளி. ஃபார் அட்மிஷன்ஸ் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்.